Smoking causes cancer. Smoking kills. Liquor drinking is injurious to health. எழுந்துடுறா, இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருப்ப நீ. எழுந்துடுறா தம்பி, இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறன்னு தெரியும்ல. எழுந்துடுடாப்பா, சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடியாவு. இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படிடா உனக்கு கல்யாணம் ஆகும்? ஏன் தூங்குனா கல்யாணம் ஆகாத? ஊர்ல வந்தா அப்படியே சொல்றானா நீ? ஏமா கால கடுப்பு ஏத்துற. ஆமா, ஏதோ புதுசா பொண்ணு பார்க்க போற மாதிரி. ஏற்கனவே 99 இப்ப சதம் அடிக்க போறான். போங்கம்மா, கிளம்பி வரோம். சரி சரி, சீக்கிரம் கிளம்பி வா. ஏண்டா அழகுக்கு அழகு சேர்க்கிற? உனக்கு பொண்ணு கிடைக்கல ஏன் ஃபீல் பண்ற? பொண்ணை கட்டிக்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ? ஹலோ, எப்படிமா இருக்க? மாப்பிள்ள நல்லா இருக்காரா? இதோ உங்க அண்ணன்ட்ட கொடுக்குறேன், பேசு. இந்தப்பா. ஹலோ, சொல்லுமா தம்பி, நல்லா இருக்கியா? மாப்பிள்ள எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், சொல்லுமா. அண்ணே, அவருக்கு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலைன்னு காலையிலேயே கிளம்பி போயிட்டாருண்ணே. நீங்க போய் பார்த்துட்டு வாங்கண்ணே, எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் பார்ப்போம். இதுல என்னமா இருக்கு அண்ணே? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுமா தம்பி. கொரோனா டைம்ங்கிறதால வீட்டுல கொஞ்சம் கஷ்டம்ண்ணே. இந்த மாசம் மட்டும் நீ வண்டி டியூ கட்டிடுறியா? இதுல என்னமா இருக்கு, கட்டிடுறேன். வாங்க 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 தம்பி, வாங்கம்மா வாங்க உட்காருங்க. ஐயா தான் நம்ம ஊர் நாட்டாம. வணக்கம். அப்புறம் தம்பி என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை பார்க்குறாரு? பையன் எம்காம் படிச்சிருக்கான். பிரைவேட் பேங்க்ல அக்கௌண்ட்ஸராக இருக்கான். 25,000 சம்பளம் வாங்குறான். எனக்கு ஒரே பொண்ணு தான். பக்கத்துல இருக்கிற மயிலாடுதுறையில தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க. அப்படியாமா, ரொம்ப சந்தோஷம். தம்பி காப்பி எடுத்துங்க. மா, தம்பி தம்பி, அது பொண்ணு இல்ல, பொண்ணோட அம்மா. ஓ, பொண்ணு வெளியே போயிருக்கா, வந்துருவா. தம்பி ஒரு நிமிஷம். இங்க தான் போனோம், போன் அவர் எடுக்க மாட்டா. சே, வரட்டும். ஆமா, என் போட்டோ ஏதாச்சும் பொண்ணு வீட்டுல கொடுத்த? அன்னைக்கே புரோக்கர்கிட்ட கொடுத்துட்டேன்டா. சரிதான், கிளம்புங்க. இருடா இருடா. ஏமா கிளம்புங்கம்மா. இருடா, பொண்ணு வந்துட்டோம். பொண்ணு வீட்டில் என் ஃபோட்டோ கொடுத்துருவீங்க, பொண்ணு இங்கே வரல. இதுலேருந்து உங்களுக்கு தெரியலையா பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு? ஏமா வாங்க போகலாம். இருடா. அட வாங்கம்மா.
தம்பி 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 இருங்க 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 கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இதோ பக்கத்துல போயிருக்கா வந்துருவா. பரவாயில்ல சார், நாங்கள் போயிட்டு கால் பண்ணுறோம். என்னடா தம்பி, இந்த இடமாவது முடிஞ்சிரும்னு பார்த்தேன், இதுவும் தடைப்பட்டு போச்சு. ஏன் தான் இந்த கடவுள் நம்மளை இப்படி சோதனை பண்றானோ? நான் சாகம் காட்டி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்தலன்னு பார்த்தா முடியாது போல இருக்கு. ஏமா ஃபீல் பண்ற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கான நேரங்களை வரும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பண்ணா எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன். டோன்ட் ஃபீல் மம்மி. ஆஃபீஸ் போயிட்டுமா? பார்த்து போயிட்டு வாப்பா. வாடி வா, நிறுத்திடி மாப்பிள்ளை. என்னையா ஒன்று பார்க்கலாம் போயிருக்கீங்க போல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலா? டேய், உனக்கெல்லாம் தெரியக்கூடாதுடா, நான் காலையிலே கிளம்பி போனேன், உனக்கு எப்படா தெரிஞ்சு? பக்கத்துல இருக்க என் ஃப்ரெண்டுக்கே தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியாதா? அவனுக்கு எப்படா தெரிஞ்சு? உங்கதான் ஊருக்கே தெரியுமே. சரியா, கோபப்படாத. அப்புறம் என்னாச்சு, பொண்ணு ஓகே ஆச்சா இல்லையா? என்னத்த சொல்ல, எத பொண்ணே வரலையா? சிரிடா சிரி, என் கதையை கேட்டா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? உனக்கு என்னப்பா, போன்ல ஒன்னு நேர்ல ஒன்னு வச்சிருக்க, உன்ன மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியல. என் நேரம் நீ சிரிக்கிற, சிரிடா சிரி, உனக்கு வச்சுக்கிறேன். ஆச்சு, ஆஃபீஸில் வேற அந்த கொடூர கொரோனா பொம்மை நம்மளை கேள்வி கேட்பான். சே, இந்த நேரம் வண்டி ஸ்டார்ட் ஆகல, என்ன பண்ணுறது? அதோ ஒருத்தர் வராரு, லிஃப்ட் கேட்போம். சார் லிஃப்ட். இல்லை, வண்டி ரிப்பேர் ஆச்சு, ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு. உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடலாமா? ம், நோ ப்ராப்ளம், ஏறிக்கங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. இப்போ பாருங்க என்னோட கம்ஃபர்டபுளா. ம், தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரி கண்ணை இழந்து வந்து தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையினும் பூங்காற்று அங்கம் முழுதும் பொங்கும் இளமை இதம் பதமாய் தோன்று பள்ளி அணித்த கைகள் கேட்க நினைத்தாள் மறந்தாள் கேள்வி எழுமும் விழுந்தாள் எந்த உடலோ. ஓகே, பார்க்கலாம். பார்க்கலாமே. இளமையினும் பூங்காற்று சீக்கிரம் போகணும். யோ, என்ன காலையில் கிளம்பிட்டா? யோ யோ, என்ன இவரு
என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி உலசிக்கிற போகிறாரு. போடி போ, என்றைக்கு இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வரணும். அப்போ இருக்கடி உனக்கு. இந்த டைம் தானே பார்த்தோம். சரி, வெயிட் பண்ணுவோம். குட்டி பொண்ண சிலையாக நிக்கிற வாடி சிரிச்சிட்டாடா. எஸ் போற அழகானி பொண்ணையும் தாடி முட்டுற முழுசாக திட்டுற புதுசாக ஒட்டுற வரதாக எம்மா எம்மா குட்டுற மழையாக வெட்டுற சுகமாக எப்போனு தொர போற உமா உமா நெஞ்சுக்குள்ள நெருப்பாயும் பச்சு புட்ட வண்டி வேற ஸ்டார்ட் ஆகல. இங்க பார்த்த மாதிரி என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகல அண்ணா. எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு நமக்குள்ள ஏதோ இருக்கு, அதான் அடிக்கடி மீட் பண்றோம். எது இல்ல, எங்க போன்னு சொன்னீங்கன்னா உங்களை நான் இறக்கி விட்டுருவேன். என்ன காவேரி நகர் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுறீங்களா? என்னங்க கேட்டுட்டு ஏறி உக்காருங்க. அப்புறம் நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? பிரைவேட் பேங்க்ல அக்கவுண்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க? நான் பியூட்டி பார்லர்ல ஒர்க் பண்றேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே. ஓகே, தேங்க்ஸ். நம்பர் கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம், உங்க நம்பர் கிடைக்குமா? ஓ எஸ். சரி, ஓகே, பாய் பாய். யோ, அன்னைக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதில் வாங்காமல் அவ்வளோ வாங்காமல் போயிட்டு இருக்கேன். என்னன்னு ஒன்றும் தெரியலையா? கொஞ்ச நாளாவே ஒரு மார்க்கமாக தாண்டி அலையிறா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்போதும் போல தான் இருக்கேன். யோ, எப்போதும் பார்க்குற ஒன்று எனக்கு தெரியாதா? கொஞ்ச நாளாவே உன் மூஞ்சில பவுடர் ரெண்டு கோடி அதிகமாக ஏறுதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போதும் போல தான் இருக்கேன். பழைய பங்களாவுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதும் உன் மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கிறதும் ஒன்று தான். யோ, எதா இருந்தாலும் சொல்லியா, முடிஞ்சா ஹெல்ப் பண்ண போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. ஒன்றும் இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது, உன் முகம் சொல்லலையா? அது வந்து அது. யோ, நீ வைக்க விட்டுட்டே இரு, எனக்கு வயித்த கிழக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், முழுசாக இருந்து கேட்டு போடா. அந்த கருமத்தை தான் சொல்லி தொலையாயா? எனக்கு அது வந்துருச்சு. அப்படியா, சரி வா, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். அது இல்லைடா, அது அது அதுனா எதுன்னு சொல்லி தொலையா. ஏற்கனவே என்னால் முடியாமல் நிற்கிறேன், அப்போ பிடுங்குமோ இப்போ பிடுங்குமோன்னு. அதான்டா லவ். என்னது லவ்வா? என்னையா சொல்ற? அப்புறம் என்னாச்சு? அது டேய், உனக்கு தான் பாத்ரூம் வருதுன்னு சொன்னில போ. அது அப்போ வந்துச்சு, உனக்கு லவ் வந்துன்னு சொன்ன பாரு, அப்பிலேருந்து எனக்கு எதுவுமே வரல. நீ மேல சொல்லு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு லிஃப்ட் கொடுத்தாளா?
யோ, இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. பாக்க பெய்த ஏறமா இருந்தாலும் பட்டைய கிளப்புறையா? சரி, அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சா? டேய், இப்பதான்டா கொஞ்ச நாளா சிரிச்சு பேசி பழகிட்டு இருக்கோம், அதுக்குள்ள போய் லவ் நின்னா தப்பாயிடாதா? இப்பதான் புரியுது உனக்கு ஏன் லவ்வும் செட் ஆகல லைஃபும் செட் ஆகலன்னு. டேய், பின்ன என்னயா, இப்ப உள்ள பசங்க எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. கொஞ்சம் கேப் கிடைச்சா ஃபில் அப் பண்ணி போயிட்டே இருப்பானுங்க. பொண்ண பத்தியா லவ்வ சொன்னியா பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதை விட்டு தரைய தடவுற, நாளைக்கு போறோம் லவ்வ சொல்றோம். சொல்ற சரிடா, வீட்டுல பாக்குற பொண்ணு தான் செட் ஆகல, லவ்வாவது பண்ணி பாத்துருவோம். யோ, சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, அங்க போய் எதுவும் சொதப்பிடாத. நேத்தி ஒன்ற சொல்லும் போது தைரியமா சொல்லிட்டேன், இப்போ ஒரு மாதிரி படபடப்பா இருக்கடா. ஏன், காலைல சுகர் மாத்திரை போடலையா? சரி சரியா, தைரியமா போய் சொல்லு, எல்லாம் சக்சஸ் ஆகும். அட அட அட, பல்கோவ மாதிரி இருக்கு அவ, எங்க பணம் பழம் மாதிரி இருக்கு நீ, எங்க எல்லாம் விதி. வாங்க வாங்க, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா, சாரி கொஞ்சம் லேட் ஆச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. அதுதான், எப்படி ஆரம்பிக்கின்னு தெரியல. அப்படி என்ன சொல்ல போறீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் தப்பா எடுத்துக்க கூடாது. தப்பா எடுத்துக்கிற அளவுக்கு அப்படி என்ன சொல்ல போறீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சொன்னீங்க? இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். என்னது கல்யாணமா? உங்ககிட்ட பிடிச்சதே இந்த காமெடி சென்ஸ் தாங்க. என்ன சிரிக்கிறீங்க? உண்மையா தாங்க கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எதை வச்சு நீங்க நான் உங்களை லவ் பண்றேன்னு முடிவு பண்ணீங்க? அப்ப என்ன பார்த்து சிரிச்சது பேசி பழகினதெல்லாம் லவ் இல்லையா? ஒரு பொண்ணு சிரிச்சு பேசி பழகுனா அது லவ் ஆயிடுமா? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்த, நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுத்தீங்க, ஏதோ ஜாலியா பேசி பழகுனீங்க, நானும் பழகுனா முட்டாள்தனமா அதெல்லாம் லவ்னு எடுத்துக்கிட்டு இப்படி வந்து நிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட பழகிருக்கவே மாட்டேன். சே, உங்க மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கீங்களா? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? ஹலோ, நிறுத்துங்க, எனக்கு லவ் பண்ண தெரியாதுங்க, ஏதோ சிரிச்சு பேசி பழகிட்டா அதுதான் லவ்னு நினைச்சிட்டேன். இங்கே வயசை பார்த்தோம், அழகை பார்த்தோம் தான் லவ் வரும் தெரிஞ்சிருந்தா சத்தியமாக உங்கள் கூட பழகிருக்கே மாட்டேன். உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருந்தா என்னை மன்னிச்சிருக்கேன், இனிமேல் உங்கள் முகத்திலே முடிக்க மாட்டேன். யோ, சாரியா, அவங்களும் நான் லவ் பண்ணாங்க நினச்சிதான் உனக்கு இந்த ஐடியாவை சொன்னேன், ஆனால் அது இப்படியாவும்னு எனக்கு தெரியாதியா, சாரியா. பரவாயில்லடா, அவன் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் ஆச்சரியம், என்னை பிடிக்கலன்னு சொல்றது ஒன்றும் புதுசு இல்லையே. யோ, எப்படியா எல்லாத்தையும் இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற? ஈஸியாக எடுத்துக்கிறேன்ல. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஊர் ஃபுல்லாக கடன் வச்சு குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் எல்லா கடனையும் எங்கள் அம்மா தான் அடைச்சி. என்ன என் தங்கச்சியும் வளர்க்க எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுறான். அன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது எங்களுக்கு யாரும் ஹெல்ப்பும் இல்லை. அப்புறம் அந்த குடும்ப கஷ்டத்தெல்லாம் நான் சுமக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா வாங்கின கடன் அடைக்கிறதுக்குள்ளே எனக்கு பாதி வயசு போயிடுச்சு. சரி, நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் என் தங்கச்சி பெரிய பொண்ணாயிட்டான். அவ்வளோ ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு மொத்த வயசும் போயிடுச்சு. என்ன மாதிரி கல்யாணம் ஆகுது அவங்களுக்கெல்லாம், ஜாதகம் சரியில்லாமலோ பொண்ணு கிடைக்காமலோ இல்லை, ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கலை. எல்லோரும் வாழ்க்கை மாதிரி என் வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும், டெஃபினெட்லி.
பட்னா இமிடியேட்லி